Hi friends, Lokpal and Lokayuktha. In the topic, la 2019 la enna questions ketirukanga nu paakala. First group to 2018 la enna ketirukanga paakala. So idu oru question paper matum 2018 la irundhu eduthirupom. The institution of Lokayuktha was established first in the state of Lokayuktha mudan mudalil endha maanilathil amaikkappattathu. இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னா குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் அண்ட் கேரளா. ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து மகாராஷ்டிரா தான் இருக்குது. ஸோ மகாராஷ்டிரா தெரிஞ்சுக்கலாம். அப்போ ரிமைனிங் உள்ள ஸ்டேட்டில் தான் லோகாயுக்தா இருக்கா? அப்புறம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ்நாட்டில் லோகாயுக்தா இருக்கா? இதை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும். அண்ட் லோக்பால் அண்ட் லோகாயுக்தா இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அதோடய லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்கள். இதில் வந்து இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம வேறு எப்படி எப்படி தான் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம், அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1971 மகாராஷ்டிராவில் தான் ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஒடிஷா கவர்மெண்ட் மகாராஷ்டிராவுக்கு முன்னாடி இதுக்கான சட்டத்தை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க 1970. ஆனால் 1983 தான் வந்து ஒடிஷா கவர்மெண்ட் அதை சட்டமாக நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ என்ன தான் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வந்திருந்தாலும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டில் இது வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. என்ன ரீசன்னால் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டில் இது ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அதுக்குரிய பவர்ஸ், ஃபண்ட்ஸு, ஸ்டாஃபு அதெல்லாம் கரெக்டாக இல்லை. ஸோ அதனால தான் அங்கே வந்து வீக்காக இருக்குது. ஓகே, மகாராஷ்டிரா தான் வீக்காக இருக்குது. அப்போ எது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட்டில் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. லோகாயுக்தான்றது கர்நாடகாவில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு மகாராஷ்டிராவில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் எங்கெங்கே வந்திருக்குன்னா ஒடிஷா, ராஜஸ்தான், பீகார் அண்ட் தென் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத், அப்புறம் நம்ம சவுத் சைடில் ஆந்திரா பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா இங்கே தான் இருக்குது. அண்ட் யூனியன் டெரிட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் லோகாயுக்தா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 9th July 2018. இப்போ இதோட ஹெட்டாக வந்து பி தேவதாஸ் என்றவர் இருக்கார். ஸோ பி தேவதாஸ் என்றது விக்கிபீடியாவிலேருந்து எடுத்த நேம் தான். வேறு யாராவது சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். லோகாயுக்தா எங்கே தான் இல்லைன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், சிக்கிம், மணிப்பூர் இந்த ஸ்டேட்டில் தான் இல்லை. அதுக்கப்புறம் தெலுங்கானா, புதுச்சேரி இங்கே தான் வந்து லோகாயுக்தா இல்லை. ஸோ இந்த லோகாயுக்தா ஃபங்க்ஷன் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் சேமாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களோட அந்த ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாற்றிக்கிறாங்க. ஸோ லக்ஷ்மிகாந்த் புக்கில், இது பாலிட்டிக்கான புக்கு, இந்த புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டில் 2013 21 ஸ்டேட்ஸ் அண்டு 1 யூனியன் டெரிட்டரி ஹவ் எஸ்டாப்ளிஷ்டு த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லோகாயுக்தா கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரு தடவை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் 2019 மிசோரம் கவர்மெண்ட் வந்து லோகாயுக்தா பாஸ் பண்ணியிருக்காங்க, லோகாயுக்தா பில்லு. அண்ட் லோகாயுக்தான்றது ஒரு 3-member பாடி தான். ஸோ இதுக்கு ஹெட்டாக யார் இருப்பாங்கன்னா ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, அப்படி இல்லைன்னா ரிட்டையர்டு ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இதுக்கு ஹெட்டாக இருக்காங்க. ஸோ இதில் ஓவராலாக வந்து லோகாயுக்தா சம்மந்தமான எந்தெந்த ஸ்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்டில் இல்லை அப்படி தான் பார்த்துருக்கோம். மற்றபடி அதோட பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்கிற அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 2019 என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ சேம் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லோகாயுக்தா வாஸ் கிரியேட்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பை த ஸ்டேட் ஆஃப், லோகாயுக்தா அமைப்பை முதன் முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் மகாராஷ்டிரா. ஸோ பாருங்கள், கொஸ்டின் வந்து ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டும் ஆகுது, அதே கொஸ்டினே ரிப்பீட் ஆகுது. இதில் ரிமைனிங் ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம், ஆந்திரா பிரதேஷ், கேரளா, ராஜஸ்தான். ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் எந்தெந்த ஸ்டேட் கொண்டு வந்திருக்காங்க, இது எது கொண்டு வரலன்னு. ஆந்திரா பிரதேஷில் கொண்டு வந்திருக்காங்க, கேரளாலேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் சதர்ன் சைடில் உள்ள ஸ்டேட்னு பார்த்தோம். அண்ட் ராஜஸ்தான்லேயும் கொண்டு வந்திருந்தாங்க, ராஜஸ்தான், குஜராத் இங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 1 2019 கொஸ்டின் பேப்பரில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த 3-member லோகாயுக்தா சர்ச் கமிட்டி, 3 பேர் கொண்ட லோகாயுக்தாவின் தேடுதல் குழு தலைவர் யார்?
ஸோ இந்த லோகாயுக்தா சர்ச் கமிட்டி அதோட அந்த 3 மெம்பர்ஸில் ஹெட்டாக யார் இருந்திருக்காங்கன்னா திரு கே வெங்கட்ராமன். அண்ட் பாலிட்டி ரிலேட்டட் அதர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன், அதாவது 2016-18 வரைக்கும் அந்த வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் தரேன், ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள். லோக்பால் சம்மந்தமாக எந்த கொஸ்டினும் 2019, அதாவது இந்த 5 கொஸ்டின் பேப்பரில் கேட்கல. இருந்தாலும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ இதை சம்மந்தமான நான் பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இந்த லோக்பால், லோகாயுக்தா இதெல்லாம் ஏன் வரணும், எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், இது வந்து வந்திருக்கு. மொராஜி தேசாய் தலைமையில் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க 1966-70, அதாவது ஆர்க்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க லோக்பால் அண்ட் லோகாயுக்தா என்றது கொண்டு வாங்க. ஸோ லோக்பால் என்றது வந்து மத்திய அளவில் மந்திரிகள், அதுக்கப்புறம் அதிகாரிகள், அவங்க ஏதாவது இந்த கரப்ஷன் அந்த இதை தான் பண்ணாங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்காக. இதே லோகாயுக்தா என்றது ஸ்டேட் லெவலில் கொண்டு வரணும் அப்படின்னு என்றதை ரெக்கமெண்ட் பண்ணது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் தான், அதாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம். இதில் வந்து 2 வந்திருக்கும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்க்கு அவங்க தான் 1966-70 அவங்க தான் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கூட எக்ஸாமில் வந்து ட்விஸ்ட் வைக்கலாம். ஸோ செகண்டாக இந்த நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் வந்து செகண்ட் எப்போ வந்திருக்குன்னா 2005 வீரப்பா மொய்லி தலைமையில் வந்திருக்கும். ஸோ அவங்க இதில் இதை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஆர்க்கில் தான் சொல்லியிருப்பாங்க. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த லோக்பால் லோகாயுக்தா இது இந்தியாவில் வர்றதுக்கு முன்னோடியாக இருந்தது எதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ், அதாவது ஒரு 6 கண்ட்ரீஸ் கிட்டே இருக்கும், அங்கே வந்து ஓம்பட்ஸ்மேன் என்ற மெத்தட் ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க, அதாவது கரப்ஷன்லாம் நடந்தால் அவங்கள தட்டி கேட்கறதுக்காக. ஸோ அதை தான் இந்தியாவில் வந்து லோக்பால் லோகாயுக்தா அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் இந்த லோக்பால் லோகாயுக்தாவை ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு அது கூட இன்னும் சில பரிந்துரைகளும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, இந்த லோக்பால் லோகாயுக்தா என்றது சுதந்திரமாக இருக்கணும், பாரபட்சமற்று இருக்கணும். நம்ம முன்னாடி பார்த்தோம் லோகாயுக்தா வந்து கிட்டத்தட்ட நிறைய ஸ்டேட்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த லோக்பால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 தடவை வந்து இதுக்கான பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, பாஸ் பண்ண முடியல. கடைசியாக வந்து 2013 அதுக்கான பில் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த லோக்பால் வந்து யார் யாரை தான் பனிஷ்மெண்ட் பண்ணும் பார்த்தோம், அதாவது மினிஸ்டர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அவங்கள தான் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரைம் மினிஸ்டர் கூட இது மூலமாக பனிஷ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் வந்து 7-10 இயர்ஸ் வரைக்கும் தராங்க. இந்த லோக்பால் அண்ட் லோகாயுக்தா இந்த ஹெட்டோட அந்த டேர்ம் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது லோக்பால்னால் அவர் சென்ட்ரல் லெவல், ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 6 இயர்ஸ் ஆர் 65 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் லோகாயுக்தா பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் அப்படி இல்லைன்னா 65 இயர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு கவர்மெண்ட் வேலையும், அதாவது போத் சென்ட்ரல் லெவல் அண்ட் ஸ்டேட் லெவல், எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனை இருக்குது. இதில் வந்து 2 கொஸ்டின்ஸ் தான் இருந்ததுனால இதுக்கான PDF நான் தரலை. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இதில் வேணால் அப்டேட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ.